முதல்ல நான் சொன்னேன் வழி காட்டி அங்க இங்க குறி இருக்கும் அதை பார்த்து நம்ம போனோம். ரெண்டாவது நம்மள ஒருத்தர் வழி நடத்துவார், அவருக்கு அவரோட பின்னாடி போயிட்டே இருந்தா போறோம். ஆனா பைபிள்ல இங்க பார்க்கும்போது வசனம் எப்படி சொல்லுது, அவர் நம்மளை பத்திரமாய் வழி நடத்துவார். இதுக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல புதுக்கோட்டையில வேலை கிடைச்சப்போ புதுக்கோட்டைக்கு போகணும். இப்போ புதுக்கோட்டைக்கு போகணும் சொன்னோட எங்க அம்மா போயிட்டாங்க, நானும் என் தம்பியும் அடுத்த வாட்டி ட்ரெயின்ல அவங்க கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவுடனே ட்ரெயின்ல இருந்து இறங்கியாச்சு, இனி புதுக்கோட்டைக்கு போகணும். அவர் மணப்பாறையில இருந்து புதுக்கோட்டைக்கு போகணும். அப்படி இருக்கும்போது எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணாரு, அப்படியே இந்த தோல் மேல தூக்கி வச்சு பத்திரமா இங்கேயே கூட்டிட்டு போனாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ வழி காட்டி அப்படின்னா எங்கேயாவது ஒரு குறி இருக்கும், அதை பார்த்து நம்ம போனோம். வழி நடத்துபவர் அப்படின்னா அவர் போயிட்டே இருப்பார், அவர் பின்னாடியே போனோம். ஆனா பத்திரமாய் வழி நடத்துபவர்னா அவர் நம்ம தோல்ல தூக்கி வச்சு நம்ம கூடயே பாசமா கூட்டிட்டு போவார் பாத்தீங்களா, அதுதான் பத்திரமாய் வழி நடத்துவார். இந்த சங்கீதத்துல சொல்லும் போது பக்தர் இப்படி சொல்றான், கர்த்தர் என்ன சும்மா வழி காட்டி கிடையாது, இப்படி போ இப்படி போன்னு சொல்றவரு கிடையாது, ஏதோ அவர் ஃப்ரெண்ட்ல போவாரு நான் அவர் பின்னாடியே போறது கிடையாது, அவர் என்ன பத்திரமா என் தோல்ல தூக்கி வச்சு எந்த சேதிகளும் எந்த கோட்டைகளும் எந்த எதிர்மூலங்களும் என்னை அணுகாதபடி பத்திரமா என்னை வழி நடத்த போறா இருக்கிறான். அந்த வசனத்தோட அடுத்த பகுதி சொல்லுது, சத்ருக்கள் எல்லாம் எனக்கு இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் செங்கடல்ல தள்ளிப்பட்டு அவர் என்னை பத்திரமா வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறான். இந்த காலவேளையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கஷ்டத்துல வேணா நம்ம இருக்கலாம், அடுத்த படி எப்படி போனோம்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்தின் நேரத்திலும் அவர் நம்மளை பத்திரமாய் வழி நடத்த அவர் போதுமானவரா இருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷப்பட்டு சந்தோஷம் மாத்திரம் கரங்களை தங்க இந்த நாமத்தை மயப்படுத்துவோமா? பத்திரமாய் வழி நடத்துவாங்க, பத்திரமாய் வழி நடத்துவாங்க, வாசிக்கும் போது யாரும் எடுக்க வேண்டாம், யோனாவோட புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தார். நீ இங்க போய் சேரும், எந்த ஊர் அது சொல்லுங்க. யோனாவுக்கு ஆண்டவர் வந்து இங்க போகணும்னு சொல்லி ஒரு வச்சிருந்தார், ஒரு ஊரை வச்சிருந்தார். ஊர் பேர் எடுத்து நினைவேவா? நல்லா தெரியுமா, யோசிச்சு பாருங்க. நினைவேதான் கரெக்டா? நினைவே தர்ஷிஷ் இல்லையே, எனக்கு மறந்து போச்சு, அதனால உங்ககிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் வந்து யோனாவுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருந்தா, நீ கரெக்டா வந்து எங்க போனோம், நினைவேக்கு போனோம். ஆனா நம்ம ஆள் என்ன பண்ணார் அப்படின்னா, அங்க கொஞ்சம் கரண்டு போறாங்க சொல்லிட்டு கப்பல் எடுத்துட்டு வேற ஒரு பக்கமா போனார். எங்க போனார் அவரு? தர்ஷிஷுக்கு போனார். அப்போ யோனாவுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரை பத்தி, அவர் வழி காட்டுபவர் கிடையாது, வழி நடத்துபவர் கிடையாது, பத்திரமாய் வழி நடத்துபவர் இவருக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன பண்றது, சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர் தப்பி வேற ஒரு வழியில மாறி போன உடனே அங்க நிறைய கஷ்டங்கள் வந்தது. கஷ்டத்து நேரத்துல தூக்கி அவர் எங்க போட்டாங்க? கடல்ல போட்டாங்க. கடல்ல வந்தோட வந்து என்ன பண்ணிச்சான் ஒரு மீன்? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேர் இங்க மீன் சாப்பிட்டுருக்கீங்க? மீன் இன்னைக்குள்ள சயின்டிஸ்ட் போய் சார் மீன் சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ முடியுமான்னு அவன் சொல்லுவான், அன்னைக்குதான் நம்ம கடைசி நாள் அப்படின்னு. மீன் சாப்பிட்டா அவ்வளவுதான் காரியம். இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டால சொல்ல முடியாத ஒரு பதில் தான் இது. யோனா வந்து எப்படி அந்த மூணு நாள் வந்து மீனோட வயத்துல இருந்தாரு நம்மளுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம மீனோட வயத்துல இருந்தா மட்டும் கிடையாது, தீக்குள்ள இருந்தா மட்டும் கிடையாது, தண்ணீருக்கு மேல நடந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம எதுக்குள்ள இருந்தாலும் நம்மளை பத்திரமாய் வழி நடத்துபவர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்ப இவர் என்ன பண்ணார்னா, இவரை கொண்டு போய் மீனை முழுங்கிடுச்சு. முழுங்கினதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து இவரை கொண்டு எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர்ல கொண்டு போய் பத்திரமா வாங்கி எடுக்க வச்சாரு, கரெக்டா? அப்போ சில நேரங்கள்ல நம்மளை வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய ட்ராக்க நேரா போகுதே நம்ம தெரியாம ட்ராக் மாறும். ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம், சில நேரம் கிருமிகடி வந்து சர்ச்சுக்கு போகாம இருப்போம். ஒழுங்கா டெய்லி குடும்ப ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், சில நேரம் கிருமிகடி வந்து
பண்ணாம இருப்போம். எல்லா வேலையும் ஆண்டவருக்கு அடுத்த வேலையில கரெக்டா செஞ்சுட்டு இருப்போம், கரெக்டா ஆராதனைக்கும் எல்லா விஷயத்தையும் செய்வோம். ஆனா சில கஷ்டங்கள், சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அப்படியே ட்ராக் மாறுவோம். நம்மளுடைய கர்த்தருடைய இன்னொரு கேரக்டரிஸ்டிக் நான் சொல்றேன்னு சொல்லல, என்ன தெரியுமா, நம்ம எப்பெல்லாம் வழி மாறி போறோமோ அப்பெல்லாம் நம்ம அடிச்சு திருப்பி கொடுத்து கரெக்டான வழியில வைப்பாங்க. உங்களுக்கு புரியலையே, நான் திரும்ப சொல்றேன், எப்பெல்லாம் இந்த பாதை மாறி தவறான வழிக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் இந்த கர்த்தர் நம்மளை திருப்பி கொண்டு வந்து அவருடைய சித்தத்துக்கு நேராய், அவருடைய டெஸ்டினேஷனுக்கு நேராய், அவர் நம்மளை வச்சு என்ன நினைச்சிருக்கிறாரோ அதுக்கு நேராக நம்மளை கூட்டி கொண்டு போவதற்கு, அவர் நம்மளை நடத்துவதற்கு அவர் பத்திரமாய் நடத்த கொள்ளாதவராய் இருக்கிறார். ஆமென். இதுதான் நான் சொல்ல வந்த ரெண்டாவது விஷயம். நம்ம ட்ராக் மாறி போனாலும் ஆண்டவர் கரெக்டான ட்ராக்ல கொண்டு வந்து முடிச்சுக்குவாங்க. கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும், ஒரு நடந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த ஒரு சகோதரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை இருந்துச்சு, கை குழந்தை, ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கிற ஒரு குழந்தை. அப்படி இருக்கும் போதே என்னாச்சு அப்படின்னா, ஒரு நாள் இவங்க பஸ்ல யாத்திரை செய்யணும் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பஸ்ல யாத்திரை செய்து போனாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே இந்த குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிச்சு. அந்த பஸ்ல இருந்த எல்லாருக்கும் பயங்கர டென்ஷன் ஆச்சு, என்ன இந்த குழந்தை சும்மா பார்த்து அழுதுட்டே இருக்கு, என்ன இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அம்மாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சாங்க, தயவு செய்து பஸ் விட்டு இறங்கிருங்க, இல்லைன்னா குழந்தையோட அங்கே நடத்துங்க. இந்த குழந்தைய எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாலும் அழாத அழாதுன்னு சொன்னாலும் இது விடுறப்பாடு இல்லை. உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி நீங்க பஸ்ஸை நிறுத்துட்டு நான் அந்த குழந்தையோட இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டு அந்த பஸ் கிளம்பியாச்சு. போய் கொஞ்ச நேரத்துல ஒரு பத்து அடி ஃப்ரெண்டுல போனோட ஒரு சவுண்ட் பார்த்தா, இவங்க வந்துட்டு இருந்த பஸ் வந்து, நிறைய பேர் பயந்துட்டீங்க பாரு, இவங்க வந்துட்டு இருந்த பஸ் வந்து ஒரு லாரியில மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனவுடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த பஸ் வந்து பார்த்தாங்க. அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே பயங்கரமா காயங்கள் கொண்டு இருந்தாங்க. இவங்க உட்கார்ந்திருந்த சீட்ல போய் பார்க்கும்போது, இவங்க எந்திரிச்சு போறவுடனே அந்த சீட்ல இன்னொரு ஆள் வந்து உட்கார்ந்தாங்க. அந்த ஆளோட போய் பார்க்கும்போது அவங்க கழுத்து தனியாக துண்டிக்கப்பட்டு செத்து கிடந்ததை அங்க பார்த்தாங்க. நான் முதலே போயிட்டு சொன்னேன், சில நேரங்கள்ல ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு ட்ராக் மாறி கொண்டு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம வழியை மாற்றி கொண்டு வரும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு எதிராயிருந்த சில சதிகளை, நமக்கு எதிராயிருந்த சில போராட்டங்களை அவர் நம்மளுக்கு மாற்றி நித்திய வழியிலே நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். கடைசியா ஒரே விஷயம் மாத்திரம் நான் சொல்றேன், நம்முடைய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை கைவிடாமல் பத்திரமாக வழி நடத்துபவர். ஒருவேளை அடுத்த கட்டம், ஒருவேளை கடன் பாலத்துல நம்ம இருக்கலாம், அடுத்த கட்டம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை படிப்பு காரியத்துல அடிச்சு என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுன்றது தெரியாம இருக்கலாம், ஒருவேளை அடுத்த கதை திருமண வாழ்க்கையில அப்படி அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும்னு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். எல்லாத்தையும் அறிந்தவர், எல்ஷனாவா இருக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறவர், ஆதியும் அந்தவுமா இருக்கிறவர் நம்மளை குறித்து நம்மளை கொண்டு வைத்திருக்கிற நோக்கத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார். அவளை அவர் நம்மளை பத்திரமா வழி நடத்த போதுமானவர்கள் தேவனை கரங்களை தட்டி நம்ம மயமப்படுத்துவோமா?